பாவமா அந்த பையன் பன்னீர், கள்ளம் கபடம் இல்லாத வெள்ள சோளம். அவங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனேயே மாமனும் மச்சானும் கேட்டாங்கிறதுக்காக தான் பேர்ல இருந்த அத்தனை சொத்தையும் மச்சான் பேருக்கு எழுதி வச்சுட்டான். அப்படின்னு அவர் வசதியானவரா? வசதியானவரா? அவன் எழுதி வச்ச சொத்தை 7 லட்சம் ரூபாய்க்கு மேல போகும்மா. ஆனா அவரே அழிக்க முடியாத சொத்து ஒண்ணு அவர்கிட்ட இருக்குப்பா. அதான் அவருடைய பாட்டு. அவர் பாடினார்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். மாமா வா மாப்பிள, உனக்கு ஆயுசு 100. இப்பதான் என் மகன் உன்னை பத்தி சொல்லிட்டு இருந்தா. நினைச்சேன் 1 ரூபா கடை வாங்கினத இன்னும் நான் திருப்பி தரலன்னு சொல்லிச்சு அம்மனே. நம்ம மானம் போறது இந்த மாதிரி சில்லற விஷயத்துலதான். அது இல்லப்பா, ரயில்ல பிரமாதமா பாடினியாம, அத பத்தி தான் சந்தியா சொல்லிட்டு இருந்தா. ஆமா, நாம பாடுற பாட்டுக்கு என்ன குறைச்சல், படுற பாட்டை நினைச்சா தான் பத்திக்கிட்டு வருது. அப்படி என்னப்பா உனக்கு கஷ்டம்? நினைச்சு பாருங்க, கொதிக்கிற வெயில்ல உங்க தோட்டத்துக்கு நான் தூக்குற புண்ணாக்கு மூட்டை 15 மூட்டை. மாடு கூட என்ன பார்த்து பரதாப்படுதுங்க, ஆனா என் மாமே பரதாப்பட மாட்டேங்கிறாப்ல. என்ன சொல்றான் அந்த கஞ்சே? அதே உங்க அம்மனி கிட்ட 1 ரூபா கைமாத்து வாங்கிட்டேன், அத உடனே திருப்பி கொடுத்தா தான் நம்ம கௌரவம் சொல்லி 1 ரூபா கேட்டங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? நீங்க வேலை செய்யற உனக்கு பணம் தரதுக்கு உங்க அக்காவுக்கு என்ன சீர் செய்யணுமோ அதைத்தான் செய்யறேன்னு சொல்லி சல்லி காசு இல்லைன்ட்டாருங்க. இன்னும் 10 மடம் தூக்கணுமா? அதுக்காக பண்ணிர இலக்கார மனசு கட்டி இருக்கிற வேட்டி வித்தாவது 1 ரூபா கொடுத்துருவேன். ஏன்னா நான் மானஸ்தேன். நான் வேட்டிய ஊத்து விக்கிறது உங்களுக்கு கேவலமா போச்சு, சிரிக்கிறீங்க. உங்ககிட்ட 1 ரூபா வாங்குற நிலைமைய கொண்டு வந்து விட்டானே ஆண்டவன், அவனை சொல்லணும். நான் வரேன் மாமா. அட வாங்க மாமா. பன்னீரு மேலேக்கலையா கீழடா? முத்து, ஒரு வயசு பொண்ணு அப்படி பார்த்து சிரிச்சா எந்த ஆம்பளைக்கும் கோவம் வராது. ஒரு 1 ரூபா கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு மூஞ்சில விட்டு வந்துருவேன், அப்பதான் மனசாரம். 1 ரூபா கொடு. டேய் மேலே கீழடா மேல. 1 ரூபா கேட்டேன். இரு இரு, ஏன் பிரசிடண்ட் ஐயா கிட்ட நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுப்பாருல பண்ணிரு? அவரு கொடுப்பாருப்பா. பொண்ணு கிட்ட வாங்கின கடனை அப்பா கிட்ட வாங்கி அடைச்ச அசிங்கம் இல்லையா? அப்புறம் அவன் இன்னும் சிரிப்பா. ரொம்ப இருக்கேன், ஜெயிச்சா பாக்கலாம். சரிங்க, என்கிட்ட இடமா 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்குற மாதிரி கன்னத்துல கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இவன் எப்ப ஆடி பணம் கொடுக்கறது, நாம எடுத்துட்டு போறது. பன்னீர் அந்த குண்டை எடுத்துட்டு வா, நான் எடுத்துட்டு வர்றதா? ஏதோ 1 ரூபா என்னவோ கேட்டிய, நான் எடுத்துறேன். குண்டை கொடு, குண்டை கொடு. இருக்க எப்படி இருக்கேன் கடல்ல? அந்த பையன் கிட்ட 1 ரூபாய் கேட்டு போ. நான் தான் அந்த 1 ரூபாய் கடனை வீடு தேடி வந்து அடைக்கிறேன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் நம்பிக்கை இல்லாம ஆம்பளை போற பக்கம்லாம் வந்து சிரிச்சா எப்படி? என் கௌரவம் என்ன ஆகுறது? அது இல்லைங்க, என்ன அது இல்லைங்க, இப்படி சிரிப்பா சிரிக்கிற பொழப்புக்கு நான் தூக்கு போட்டு சாகலாம். ரயில்ல ஏற நேரமே சரியில்லை, வந்து வாச்சா வர ரயில்ல.